ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன். அதாவது ஓவராக ஆட்டம் போட்ட திமுக உணர் பிரச்சனைக்கா ஒரே ஒரு அறிக்கையில் இப்போ திருக்கி விட்டுருக்க ரஜினி சார் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு காலையில் ஒரு நியூஸ் வந்து ரொம்ப வைரலாக போயிருந்தது. அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த ரஜினி சாருடைய மக்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய தலைவர் ஷபி அகமது அவர்கள் திமுகவில் இணைஞ்சது தான் இப்போ ஒரு செய்தி பார்த்தினாக்கா ரொம்ப வைரலாக போயிருந்திருக்கு. திமுக உணர் பார்த்தினாக்கா பார்த்தீங்களா, நாங்கள் ரஜினி சாருடைய கோட்டையில் இருக்கிறவங்களே அழகாக நாங்கள் அசால்ட்டாக வந்து ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டோம், இனிமேட்டு எல்லாருமே எங்கள் பக்கம்தான் அப்படி இப்படின்னு குதிச்சிருந்தாங்க. அடுத்த அரை மணி நேரத்தில் ரஜினி சாருடைய ஆரம்பம்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அசால்ட்டான ஒரு நியூஸ் வந்து வெளியிடுறாங்க. அதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்தமாரி ஒரு நபர் வந்து ஷமி அகமதுன்ற நபர் திமுகவில் இணைஞ்சிட்டு தான் அந்த தகவல் பார்த்தீங்கன்னாக்கா உண்மைதான். ஆனால் அவர் 2019 அவர் வந்து நம்ம மன்றத்திலேருந்து அவரை அடிப்படை உறுப்பினர்லேருந்து அவரை நீக்கியாச்சு. அவருக்கும் ரஜினி சாருடைய மக்கள் மன்றத்துக்கும் 1.5 வருஷத்துக்கு மேலாக எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படின்ற மாரி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா திருட்டு திமுகவுடைய இந்த வியூகம் பார்த்தீங்கன்னாக்கா அடித்து நொறுக்கப்பட்டது தான் நான் சொல்லுவேன். செமையான ஒரு நோஸ் கட். ஏன்னா 1.5 வருஷமா தேவையில்லாத ஒரு ஆணியை தான் இன்னைக்கு வந்து அவங்க வந்து அவங்க டீம்ல சேர்த்துக்கிட்டு நாங்க வந்து ரஜினி சாருடைய மக்கள் மன்றத்தில் இருக்கிற முக்கியமான நபரை தூக்கிட்டோம் பாத்தீங்களா அப்படி இப்படின்னு குதிக்கிறாங்க. ஆனா இப்ப இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் திமுகவுக்கு நிறைய தெரியுது, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இவர் ஆரம்பம்ல இருந்து இவர் நீக்கப்பட்டவர் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ட கனவு எல்லாமே பொய்த்து போனதுதான் சொல்லுவேன். ஸோ இந்த நிலையில தான் ரஜினி சார தமிழறிவி மணியன் வந்து சந்திச்சு இப்ப பேசியிருக்காரு. ஸோ அந்த விஷயம் இப்ப மீண்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப வைரலா போயிருக்கு. ஸோ அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ரஜினி சார் கிட்ட இப்ப சமீபத்தில் அவர் வெளியிட்ட அந்த ட்விட்டர்ல போட்ட அந்த அறிக்கை குறித்து அவர் பேசியிருக்காரு. அதுல வந்து கொஞ்ச நேரம் பேசியிருக்காங்க. சோ அந்த இடத்துல ரஜினி சார் பத்தினாக்கா தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாரு, நான் என்னைக்குமே பின்வாங்க மாட்டேன், திமுக அதிமுக என்ற அந்த திராவிட கட்சிகளை கண்டிப்பா நம்ம அகற்றுவோம், விரைவில் நம்மளுடைய ஆட்டம் ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரசிகர் மத்தியில் மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு உற்சாகமாக செஞ்சிருக்கு தான் சொல்லணும். அதே போல தன்னுடைய மக்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிகள் கூட அவங்களால தூக்க முடியாது, தன்னுடைய ரசிகர் தான் தனக்கு பலமே, என்னங்க 25 வருஷமா எனக்காக வெயிட் பண்றாங்க, அவங்க எப்படி என்னை விட்டுட்டு போவாங்க, ஸோ நான் வரமாட்டேன்ற மாரி இவங்க பொய் பிரச்சாரம் பண்ணாலுமே கூட அவங்க என் கூட இருக்கிறாங்க, என்னைக்குமே என்னுடைய ரசிகர் தான் எனக்கு பலமே, அவங்கள என்கிட்டேருந்து யாரும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அறிவு மணியன் கிட்ட ரொம்ப நெகிழ்ந்து பேசியிருக்காராம் ரஜினி சார். சோ தலைவருடைய ரசிகர் எப்போதுமே அவர் கூட தான் அப்படின்றத நம்மளால என்னைக்குமே புரிஞ்சுக்க முடியும். சோ திமுகவால ரஜினி சாருடைய கோட்டையிலிருந்து ஒரு செங்கலை கூட பிரித்து எடுக்க முடியாது அப்படின்றது இந்த இடத்துல மீண்டும் பாத்தீங்கன்னா புருவாயிருக்குதான் நான் சொல்லுவேன். சோ ஃபேன்ஸ், இந்த விஷயத்தும் பாத்தீங்கன்னா ரொம்ப வைரலா போயிருக்கு, ரஜினி சார் கண்டிப்பா ஆட்டத்தை ஆரம்பிக்க போறாரு. இப்ப தமிழ் அறிவு மணி கிட்டயும் பாத்தீங்கன்னா ஓப்பனாவே அந்த விஷயத்த சொல்றாரு, கண்டிப்பா நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நேத்திக்கு சாய்ராமணி அவர்களும் ஒட்டிருக்காங்க 2021 அரசியல் மாற்றம் அது உங்களால் மட்டுமே சாத்தியம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. சோ இந்த இடத்துல மீண்டும் மீண்டும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல அடிச்சு நொறுக்கி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதை ஒட்டியது யாரு அப்படின்னு பார்க்கும்போது விஷன் 2021 ஆலந்தூர் நண்பர்கள் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க கீழே. சோ மக்கள் இடையே பாத்தீங்கன்னா அந்த எழுச்சி மீண்டும் மீண்டும் காணப்படுது. சோ அவங்க ரெடி ஆயிட்டாங்கன்னு சொல்லணும், பிளீஸ் சேவ் தமிழ்நாடு அப்படின்ற வாசகமும் அதுல இடப்பட்டிருக்கு. சோ எந்த அளவுக்கு ரொம்ப வைரலா போயின்னு உங்களுக்கே தெரியும். சோ ஏற்கனவே பாத்தீங்கன்னா கோ பேக் ஸ்டாலின், அதே போல தேவர் ஜெயந்தியில அந்த விபூதி வெட்டுக்காம கீழே கொட்டின விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு எதிர்ப்பா பார்த்தீங்கன்னா இந்துக்கள் வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரஜினி சாருக்கு ஆதரவு காரம் நீட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். திமுகவால ஒரே ஒரு ரசிகனை கூட தன்னுகிட்ட இருந்து பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ரஜினி சார் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. நீங்க எந்த அளவுக்கு அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்களும் உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரஜினி சார் கிட்ட இருந்து உங்களை யாராவது பிரிக்க முடியுமா அப்படின்றத சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.